இந்தோனேஷியா கடற்கரை ஒன்றில் கரை ஒதுங்கிய திமிங்கலத்தின் சடலத்தில் 13 பவுண்ட், அதாவது ஏறக்குறைய 6 கிலோ பிளாஸ்டிக் கழிவுகள் இருந்துள்ளன. அணு ஆயுதங்களை விட உலக நாடுகளை அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கியிருப்பது பிளாஸ்டிக் கழிவுகள். மக்களின் அன்றாட வாழ்வில் இருந்து பிளாஸ்டிக் குப்பைகளை பிரித்தெடுக்க முடியாமல் ஒவ்வொரு நாடுமே திணறி வருகிறது. பறவையின் வயிற்றில் பிளாஸ்டிக், மீன்களின் வயிற்றில் பிளாஸ்டிக் போன்ற செய்திகளை நாம் அன்றாடம் கடந்து செல்ல நேர்கிறது. சர்வதேச அளவில் இயங்கும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் நீர்நிலைகளில் இருந்து பிளாஸ்டிக்கை பிரித்தெடுக்க தீவிரம் காட்டி வருகிறார்கள். இந்நிலையில் இந்தோனேஷியா கடற்கரை ஒன்றில் கரை ஒதுங்கிய திமிங்கலத்தின் சடலத்தில் 13 பவுண்ட் பிளாஸ்டிக் கழிவுகள் பிரித்தெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தோனேஷியாவின் சுலாவெசி தீவின் அருகே வக்காடோபி தேசிய பூங்கா உள்ளது. கடந்த திங்கட்கிழமை 31 அடி நீளமுள்ள திமிங்கலம் அங்குள்ள கடற்கரையில் கரை ஒதுங்கியது. அதன் வயிற்றில் 115 பிளாஸ்டிக் குவளைகள், 25 பிளாஸ்டிக் பைகள், 4 பிளாஸ்டிக் பாட்டில்கள் உட்பட 6 கிலோ எடையுள்ள பிளாஸ்டிக் கழிவுகள், அதாவது ஒரு பெரிய மூட்டை அளவு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒன்றல்ல, இரண்டல்ல, 1000 பிளாஸ்டிக் துண்டுகள் அதன் வயிற்றில் இருந்துள்ளன. இது சர்வதேச அளவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலில் கலக்கும் பிளாஸ்டிக் கழிவுகள் எந்த அளவுக்கு கடல்வாழ் உயிரினங்களை பாதிக்கிறது என்பதற்கு இந்த சம்பவம் சான்று. கடலில் கலக்கும் பிளாஸ்டிக் கழிவுகளில் பெரும்பாலான விழுக்காடு 5 நாடுகளில் உருவாக்கப்படுவதாக சர்வதேச கடல் பாதுகாப்பு அமைப்பு ஒன்று தெரிவிக்கிறது. சீனா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், வியட்நாம், தாய்லாந்து உள்ளிட்ட 5 நாடுகள்தான் பிளாஸ்டிக் குப்பைகளை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் 8 மில்லியன் டன் பிளாஸ்டிக் கழிவுகள் கடலில் கலக்கிறதாம். இதே நிலை நீடித்தால் கடல்வாழ் உயிரினங்கள் படிப்படியாக அழிவை சந்திக்கும் என்று அச்சம் தெரிவிக்கிறது கடல் பாதுகாப்பு அமைப்புகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.